நண்பர்களே, அதுக்கு வரும். சரி, இப்போ இத இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆக்கிரை துரியம் பண்ண போறோம், டீப்பா பண்ணும். உங்களை தயார் பண்ணி கொள்ளுங்க, உங்க மனசு சமநிலையில் இருப்பதாக பாவித்துக் கொள்ளுங்க. நான் சமாதானமாகவே இருக்கிறேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை, குறையேதும் இல்லை, என் மனம் சமாதானமாக இருக்கிறது. நான் இறைநிலை உணர்வதற்கு இறையினுடைய ஆசையை பெற்றுக்கொள்கிறேன். மனசு சொல்லிக் கொடுக்க நமக்கும் அந்த இறைவனுக்கும் ஒரு ஒரு தொடர்பு ஏற்படும். சரி, முதல்ல நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுங்க, கைகளை கோர்த்து கண்களை மூடி எண்ணங்களிலிருந்து மனதை விடுவித்து நல்ல நிமிர்ந்து அமர்ந்து எண்ணங்களிலிருந்து மனதை விடுவித்து, இறைவா நான் உன்னை உணர்வதற்கு தியானத்தில் இருக்கிறேன், என் மனம் சமநிலையில் இருக்க நீ அருள் புரிவாயாக. இன்னைக்கு நடந்தது, நேற்று நடந்து எல்லாவற்றையும் நான் மறந்துட்டேன். என் மனசு சமாதானமா இருக்கு, சமநிலையில் இருக்கு. உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளு, டியூனிங் சொல்லிட்டு அப்படியே அமைதியா இருங்க சிறிது நேரம். ஆழ்ந்த அமைதி. ஆழ்ந்த அமைதியில் அமர்ந்து கொண்டு பெற்றோர்களை கண்டு நன்றி உணர்வோடு பெற்றோர்களை வணங்கி நல்லாசி பெற்றுக்கொள்கிறோம். இன்னும் குரு மகான் அவர்களை கண்டு, அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்களை கண்டு நன்றி உணர்வோடு வணங்கி நல்லாசி பெற்றுக்கொள்கிறோம். இப்போ நமது இல்லம் தூய்மை அடையும், தீயசக்தி எல்லாம் வெளியில போகும். ஆகினால அருள் பேராற்றலை ஈர்த்து இல்லம் முழுவதும் பரவ விடுவர். பாவனை ஈர்ப்பதாகவும் பரவ விடுவதாகவும் பாவித்து அருள் பேராற்றல் நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுமை நல்ல தெய்வீக பேராற்றலே நிரம்பின. இந்த தெய்வீக சக்தி வீடு முழுவதும் பரவுவதாக பாவனை செய்யுங்க. உங்க வீடை முழுமையும் பாருங்க, முப்பரிமாணத்துல பாருங்க, எல்லா அறைகளையும் பாருங்க, சமையல் கட்டு வரைக்கும் போங்க, ஏன் பாத்ரூமுக்கும் போங்க, எல்லா அறையும் வீடு முழுவதும் மானசீகமா போயிட்டு சங்கல்பத்தோடு நான் அமர்ந்துள்ள இந்த இல்லம் முழுமையும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நான் அமர்ந்துள்ள இந்த இல்லம் முழுமையும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அழுத்தமா உணர்வுங்க அந்த நிரம்பி நிற்கிற அழுத்தம். இப்போ சக்தி ஈர்ப்பு நமது உடலையும் தூய்மைப்படுத்தணும், உயிரை தூய்மைப்படுத்தணும், ஆற்றல் மிகுந்ததாக பார்க்கணும்னு சொன்னா இறை சக்தி வேணும். அப்படியே சக்திகளும் போங்க, மேல 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 கோடான கோடி நட்சத்திரங்களோடு கூடிய அந்த இருண்ட வெளி, அந்த இருண்ட வெளியில்தான் தூய வான்காந்த பேராற்று, தூய இறைசக்தி நீக்க மறு இறைவெளியின் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினால்
இந்த தூய இறைசக்தி அழுத்தப்பட்டு ஒரு அருவி போல உச்சந்தலை அப்படியே அக உடல் புற உடலில் அபிஷேகம் போல பரவும். அந்த காட்சியை பாவிக்கிறோம். ஒரு குறிப்புக்காக நீல நிறத்துல பாவனை செய்யணும். மேலிருந்து நீல நிறத்துல அருவி கொட்டுது, உச்சந்தலை அப்படியே உடலுக்குள்ள உடலுக்கு வெளியில அலையலையாக பரவுகிற காட்சி. பாவனை செய்யுங்க சிறிது நேரம். இது சக்தி ஈர்ப்பு. அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. இந்த நிறத்தோட பாவனை செய்யுங்க. அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. பாவனை. அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. இப்ப அக உடலை உடலுக்குள்ளாக பாருங்க. நீல நிறத்தில் பிரணவ சரீர், நமது உடல் தோற்ற அமைப்பு எப்படி இருக்கோ அதே அமைப்புல பிரணவ சரீரம். நீல நிறத்துல அகத்துல பார்க்கணும். காந்த உடல் பிரணவ சரீரம். இதே பிரணவ சரீரம் நமது உடலை விட்டு ஒரு ஓரடி பருமனாக விரிந்து இருப்பதாக பாவிக்கும். உச்சிக்கு மேல துவாதசாகம் பக்கவாட்டில் ஒரு அடி சுற்றளவுக்கு பிரணவ சரீரம் விரிந்து நீல நிறத்துல. நல்ல பாருங்க. பரு உடல் அல்ல, பிரணவ உடல், காந்த உடல், ஒரு அடி பருமன் உடலை சுற்றி. நீல நிறத்தில் பிரணவ சரீர். இப்போ ஒரு மூச்சு எடுத்துக்கொண்டே ஆக்கினை. மகாசக்தி குண்டலினி புருவ மத்தியில் மைய கொண்டு சுழன்று இயங்குவதை அழுத்தமாக உணர்கின்றோம். அழுத்தம் அந்த உணர்விலேயே ஒன்றி ஒன்று நின்று இரண்டர கலந்து தவம் ஒடுங்கி நின்று அழுத்தம் உணர்கிறோம்.
இன்னும் ஒடுங்கி ஒன்றி எண்ணங்களிலிருந்து விடுபட்டு உணர்வோடு ஒன்றி அழுத்தம் துடிப்பு அதிர்வு இந்த அழுத்தமானது அப்படியே உச்சிக்கு நகரட்டும். ஒரு மூச்சு எடுத்துக்கிட்டு சூரியம் பிரம்மரந்திர் உச்சியை மையமாக வைத்து மகாசக்தி குண்டலினி பலமாக சுழலுது. சுழல விடுங்க, பல சுழல் உச்சி முழுவது அந்த சுழற்சியினுடைய மையம் அங்கு ஒடுங்கி நின்று உணர்ந்து சக்தி சுழலுது, மையத்தில் அழுத்தம். அந்த அழுத்தத்தையே கவனிக்கும் ஒடுங்கட்டும். ஒடுங்கட்டும். நிற்கட்டும்.
ஒடுங்கி நிற்கட்டும். நிற்கட்டும், நின்று பார்க்கட்டும். இதுதான் இறை நிலை. நிற்கட்டும், நின்று பார்க்கட்டும். ஸ்டேட்டிக் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இஸ் காட். இறை என்பது மனதினுடைய அசைவற்ற நிலை, ஸ்டாட்டிக் ஸ்டேட். நிற்கட்டும். ஒரு அனுபவம், எண்ணங்கள் இல்லை, புலன் உணர்வுகள் இல்லை, முற்றிலும் ஒடுங்கிய நிலை, அடக்கம். இங்கு ஏற்படுகிற அனுபவம் முழுமை, எல்லையற்ற உணர்வு, நிர்ச்சலன நிர்குண பரபிரம்மம். வாழ்க வளமுடன். சிறிது நேரம் அப்படியே சும்மா எந்த பாவனையுமின்றி முயற்சியுமின்றி ஒரு ரிலாக்ஸ்ட் மைண்ட் சும்மா இருக்கிறோம். அந்த முழுமை உணர்வோடு முழுமை பூரண நிலை
இது ஆனந்த தன்மையோடு கூடிய நிலை. வாழ்க வளமுடன்.